காவட்டாவே அடிச்சது சந்தைக்குறோம் மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? சண்டைக்கு போறீங்களா? யார் கூட சண்டைக்கு போறீங்க? சண்டைக்குமா போறோம். இப்ப நம்ம வந்து புதுசா அந்த பேர் சண்டை பேர் தெரியுதுங்கன்னு தார்காட்ல ஒரு சண்டை புதுசா கூடி இருக்குது. போயிட்டு வந்து சமைப்போம். வெள்ளிக்கிழமை வீட்டுல இருந்து அங்க சந்தை இருக்கு. நம்ம வீட்டுல இருந்து ஷார்ட்கட் வழியா வந்து இப்ப ஒரு வாக்கியா இல்ல ஒரு வயக்காட்டு நடுவாண்ட பூந்து போயிட்டு இருக்கோம். என்னது போய் இப்ப எங்க அம்மா ரேட்டு பேசுறது அப்படின்னு பாத்து கத்துக்கோ. எல்லாமே கூறு 10-10 ரூபா 10-10 ரூபா.
எவ்வளவுமா? 10 ரூபா கிலோ. பொள்ளங்க என்ன பொள்ளங்க? கத்திரிக்காய் 6 8 முன்னாடி போயிட்டு மறுபடியும் வரலான்ட்டு ஆரம்பிக்க போறோம். சொல்ல அதே வாய் பேச ஒண்ணு கட்டிட்டு போக மாட்டோம். வெக்கப்படாத வாய் பேச போறேன். அக்கா உங்க அம்மா பேரு ஸ்டூடெண்டா? இல்ல படிச்சேடா வந்து ஆர் கிளாஸ் வந்தானம்மா. அப்படியா? ஏமா ஆர் கிளாஸ்ல படிச்ச அவரே வாயே பேச மாட்டேங்கிற. அவங்க அம்மா தான் வாய் பேசுவா அப்படி அங்கிட்ட. மூணு பேரு அக்கா படுறான் வெக்கம். எங்க போனாலும் அவரோட ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. ஆமா வாங்க தக்காளி வாங்கிட்டு வாங்குறீங்க. வெண்டைக்காய் வாங்க. ஒரு காலத்துனா போதும். நீங்க டெய்லி அழைச்சிட்டு போதும். நீங்க பள்ளிப்பாளையமாங்கக்கா? பெரிய நகரா? சந்திக்க கொஞ்சம் கொஞ்சமா கடை அப்படியே வச்சுக்கிட்டே போகுது. சரி சரிங்க. ஓகே தாங்க. 20 நீ தான் தரணும். இஞ்சி இஞ்சி 10 ரூபாய்க்கு வேணும்ல? நல்ல பாயிண்ட் சொல்லிட்டு தாங்க. என்னென்ன வாங்கியிருக்கேன்? கத்திரிக்காய், தக்காளி, அவரைக்காய், பீக்கங்காய். பீக்கங்காய் வாங்கல. பீட்ரூட்டு, வெண்டைக்காய், அவரைக்காய், தக்காளி வாங்கியிருக்கோம், இஞ்சி வாங்கியிருக்கோம். எல்லாமே இல்ல, எல்லாமே ஒரே கையில ஒரே கடையில வாங்கிட்டீங்க. ஆமா நமக்கு தெரிஞ்சக்கா நம்மக்கா. அப்படி போட்டு விட்ட பெருசாங்க. கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே வர கடை. நாங்கள் போன வாரம் வந்தப்போ இந்த லைன்லாம் எதுவுமே இல்லை. இப்போது இந்த வாரம் வந்து எல்லாம் டெவலப் ஆகிட்டே வருது. எவ்வளோம்மா? 4 ரூபாய்க்கு. ஒரு பழம் 4? ஒரு பழம் 4 ரூபா தான். செவ்வாய் வந்து ஒரு பழம் 4 ரூபா. இருக்கலாமா? எப்படி ஒன்று ஜிவி ஜிவி ஜிவி
பழம் எடுத்துட்டு சாப்பிட்டுரு. நீ சாப்பிடு சாப்பிட்டுரு. காவட்டாவே அடிச்சுது. காவட்டுனா காயான பழம். காய்பழங்கிற பெருசா சொல்றத விட காவட்டு. எத்தனை காவட்டு மட்டும் ஒரு பைய வாங்கி நான் பச்சை சோளம் கொடுத்துங்களா எவ்வளவு? இதை காய வச்சுதான் மொச்சக்கொட்டை பண்றாங்க. இதை ஒழிச்சு கத்திரிக்காய் போட்டு குழம்பிக்கலாம். சும்மா வேவிச்சு அப்படியே வந்தீங்களாம். சங்கராடி காப்பு கட்டும் போது இதை வேவிச்சு திங்க சொல்லுவாங்க. பத்து ரூபாய்ங்களா? சேர்த்து எடுக்கிறீங்க தட்டோட சேர்த்து அம்மா தட்டோட சேர்த்து பத்து ரூபா கிடையாது. தட்டுல இருக்கிற காய் மட்டும் பச்சைமாவும் ஒரு நேரத்துக்கு மட்டும் வச்சா நல்லா இருக்கும். இப்படி போல வாங்க வாங்க போலாம். முட்டைக்கோஸ் இந்த கலர்ல இருக்கு. ஆமா இருக்குது கண்ணு. இந்த கலர்ல எவ்வளவு? இது பார்த்தது இல்லையா? நாற்பது ரூபாய் பழைய சந்தையில இருந்த அதே அண்ணன் இங்கேயும் கடை வச்சிருக்காங்க. ஒரு டைம் அம்மா வீட்டுக்கு வந்தப்ப கொடுத்தாங்க, அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. சரியா சாப்பிட முடியல, ரெண்டு நாள் கழிச்சு என்கிட்ட ஃபீல் வேற பண்ணாச்சு.
நீ தானே வேணும்னு சொன்ன எது வாங்கிக்கலாம் எனக்கு எதா இருந்தாலும் சாப்பிடுவேன் இப்படியேதான் சொல்லுவாரு வார வாரம் சொல்லுவாரு எனக்குதான் கேக் சொல்லுவாங்க லாலிபாப் ரெண்டு பேத்துக்கு உங்களுக்கு வேணுமா வேணுமா இது வேணுமா இந்த அது அம்மா எலுமிச்சு விட்டுருக்காரு பத்து ரூபா அப்படி கொடுமா அக்கா இந்த அக்கா இது சம்சா வாங்கிட்டு கிளம்பலாமா அதான் எல்லாமே இருக்கு வேணுமா வாங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம் போயிரும் கலர் மாறி போயிரும் கவர்ல போட்டுக்காங்க முறுக்கு சுடலாம் போண்டா சுடலாம் வடை தான் சுட முடியும் அக்கா போண்டா போட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் டிவியில செல்லுல காட்டுங்க நாங்க பாக்குறோம் பல நூறுக்கு போனா அந்த அண்ணன் கேட்டுக்காரு பலகாரம் எல்லாம் போட்டா பிடிச்சிக்காங்க ரொம்ப நாளா பாக்குறீங்களா போய் காட்டுவோம் ஏன் புது சந்தைக்கு போனாலும் செலவு பண்ணி வீடியோ போடல இந்த வாரம் போட போறோம் அப்படிங்களா இன்னொரு பையன் வீடியோ எடுக்கிறான் இங்க வர வர இங்கதான் வருவோம் அப்படிங்களா வாங்க எல்லாமே பாரு விலை கம்மி தான் சந்தை பரவாயில்ல பரவாயில்லதான் பரவாயில்லதான் காய் வெள்ளிக்கிழமானே வந்துருங்க கண்டிஷன் வந்துடுறோம் வீடு எங்க வீடுங்க ஆரன் மகள் இருக்குல்ல இங்கா அதுக்கு எடுத்து ரோடுதான் அங்க அந்த பக்கம் தான் லட்சுமி பாளையம் அதேதான் எல்லாமே செலவு பண்ணிச்சு ஷாப்பிங் முடிஞ்சதா ஷாப்பிங் முடிஞ்சது கிளம்பலாம் ஷாப்பிங் பண்ண பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் என்னக்கா காசு இருக்குதுக்கா
பையில இடம் தான் இல்ல, பையில இடம் இல்ல, எங்க பையில பையில இடம் இல்ல. சந்தையில எல்லாமே வாங்கியாச்சு. வந்த வழிய மறந்துட்டீங்களே, இல்ல வந்த வழியில் போல எதுல பூந்து போனா போயிடலாம், மேட்டுக்கு ஏறிடலாம். பாத்து கீழே போலிடுச்சுடுவா. எல்லாம் ரெண்டு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு பொருள் வாங்கியாச்சு. இப்ப எல்லாம் கொண்டு போய் முன்னே வேஸ்ட் பண்ணாலும் செஞ்சு சாப்பிட்டுணும். முன்ன ஏன் ஜீவித சேரன் அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். வருகிறோம் வருகிறோம், சந்தைக்கு போயிட்டு வருகிறோம். எல்லாருமே சந்தையில எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, செலவு பண்ணியாச்சா, செலவு பண்ணி வச்சிருந்தா கேட்பாங்க. செலவு பண்ணி வச்சு செருப்பு பண்ணிடுவாங்க. லட்சம் எடுத்து பார்ப்போம். விலை வந்து எல்லாமே பரவாயில்ல, எங்க ஊர் சேர்ந்த விலையே தான் இருக்குது. வேற நம்ம பரவாயில்லையே தான் இருக்குது, நம்ம பிடிச்சிருக்குது. ஒவ்வொரு பையன் அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? பண்ணிடுவோம். இந்த பையன் இந்த பிள்ளைங்க வந்து 10 ரூபா தான். அந்த சந்தைக்கு இந்த சந்தைக்கு எப்படிமா விலையெல்லாம்? வேற பரவாயில்ல கண்ணு. பார்க்க வந்து நாங்கள் பழைய வீட்டில் இருந்தீங்க, பெரியார் நேரில் தான் இருக்காங்க. அவங்க பேர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் வந்து என்ன இங்கே டீச்சர் இங்கே வந்துருக்கீங்களே, எல்லாமே காய்கறிகளுக்கு ரொம்ப விலை மலிவாக தான் கொடுத்தாங்க. இந்த ரெண்டு பாவக்காயும் சேர்த்து 10 ரூபா தான். பரவாயில்ல. அரைக்கிலோ 30 ரூபாலாம் கிடையாது, காய்க்கெல்லாம் ஒரு 5 ரூபாய் நமக்கு 10 ரூபாய்க்கு தான் கொடுத்தா. குழம்பு வச்சுருந்தோம். வெண்டைக்கு வந்து கிலோவே 40 ரூபாங்க. எங்களுக்கு வசதி கிலோ 30 ரூபாய்க்கு எடுத்து அப்படிச்சிருந்தாங்க. இல்லை கடையில் எனக்கு போதுன்னு வந்து 3/4 கிலோ மேலேயே இருக்கும், 20 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. ஒரு கிலோ கொஞ்சம் தான் கம்மி. அதுலே பரவாயில்ல. இந்த ஜீரெல்லாம் கொட்டிட்டு கொட்டி மரணம் எடுத்து வச்சு காட்டலான்ட்டு. பரவாயில்ல, எங்கள் ஊர் சந்த மாதிரியே தான் இருக்குது, நம்ம பரவாயில்லையா இருக்கிறது, மனசு பிடிச்சிருக்குது. இது மாதிரி பீட்ரூட் வந்து 10 ரூபா தான். இந்த அரைக்கிலா காய் இருக்கும், 10 ரூபா தான். இது கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் சொத்த காய் மாதிரி இருக்குது, ஒரு கூறு 10 ரூபா. எல்லாம் கூறு தான். அவருக்காய் வந்து 2 கூறு வாங்கிட்டோம், 20 ரூபா. கோவில் வாசல்ல போய் வாங்கினா ஒரு காய் 10 ரூபா சொல்லுவாங்க. 5 ரூபா அவருக்கு வந்து 2 கூறு 20 ரூபா. இதுல என்னென்ன இருக்கு? இதுலயா செவளப்பழம், காலிஃப்ளவர், மிளகுக்கீரை, புதினா தழை, மல்லி, இதெல்லாம் என்னென்ன ரேட்டுக்கு வந்து டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். வந்து ஜோடி 50 ரூபாங்க. செவளப்பழம் 5 ரூபா சொன்னாலும் 4 ரூபாய் கேட்டு 64 ரூபாய்க்கு இருந்தால் 60 ரூபா கொடுத்து வாங்க. ஒரு பழம் இஷ்டா. இது வந்து மிளகுக்கீரை வந்து கட்டு 10 ரூபா. ஓகே. அது புதினா வந்து நாட்டு புதினா கட்டு 5 ரூபாங்க. மல்லி தழை வந்து கட்டு 10 ரூபா. ஓகே. அது பிசுக்கு வந்து கருவுல கடன் ஃப்ரீயாவே வா. நீங்க பேசுங்க கண்ணு, பேச மாட்டேங்கிறீங்களே. பேசலாம் பேசலாம். 4 சம்சா 20 ரூபா. அப்புறம் என்ன எண்ணெய் நிறைய இருக்கு, அது ஏதாவது எண்ணெயோட திங்கக்கூடாது, உடம்பு கட்டு போயிடும். இருந்தாலும் என்ன பண்றது, வாரத்துக்கு ஒரு வாட்டி பொறிச்சு வச்சதே பிரெஷ்ஷா நல்லா இருக்கு, அப்படியே வச்சுக்கோ, வாடி போயிடும். இங்க ஒரு அம்மா கொண்டு போச்சு, கேட்டதுக்கு 7 ரூபாங்க. 6 ரூபாய்க்கு இருக்கு எனக்கு வேண்டாங்க, நான் சமையல் 6 ரூபாய். அதெல்லாம் கொஞ்சம் அப்படிதான், கொஞ்சம் பச்சை தான் வாங்கினேன். வச்சு வச்சு சாப்பிடலாம். தக்காளி பரவாயில்ல. ஆ, தக்காளி பரவாயில்ல. இந்த தக்காளி நம்ம இப்போ மல்லிகளை வந்து 50 ரூபா. இந்த தக்காளி மல்லிகளை வந்து கிலோ 25 ரூபா, 2 கிலோ 50 ரூபா. நான் 30 ரூபாய் கிடந்துருக்குறேன். பிள்ளை என்னோட மிச்சம் பரவாயில்ல, பார்த்து பார்த்து செலவு பண்ணுறது. அப்படி தான் இருக்கணும், பார்த்து பார்த்து செலவு பண்ணாதான் நம்ம எப்பவுமே செலவு பண்ண முடியும். ஒட்டுக்காய் இருக்குதுன்னு நம்ம அள்ளி அரைச்சிட்டு வந்தோம்னா மறுநாளைக்கு ஒன்றும் நம்ம கையில் காசு இருக்காது. பார்த்து தான் செலவு எப்பயுமே பண்ணணும். கரெக்ட். இந்த பொதுமை தலையும் வக்கம் தலையும் போட்டுக்கிறேன். எப்படி அப்படிதான் செய்யும், என்ன மாதிரி செலவு பண்ணலாம். நான் உங்களோட எனக்கு கம்மியாக பரவாயில்ல, சந்தோஷம் அப்படியே இருக்கும்.
எல்லாமே வந்துடும், எல்லாமே வந்துடும், அங்க வந்துடும். எஸ்பி காலி இல்ல மாம்பழம் வாழை சொல்லுவாங்களே முக்கணி மாம்பழமும் இருக்கு, மாம்பழம் இருக்கு, மாம்பழம் தான் வச்சிருக்கோம். பழைய வீட்டில் இருந்த சந்தையை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இப்போ புது வீட்டுக்கு வந்து புது வீட்டு பக்கத்தில் இருக்கிற சந்தையுமே வந்துட்டு முழுசாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.